மனித உறவுகள் பகுதி இருபத்தி மூன்று ஒரு நாடக அரங்கேற்றம் அதன் தயாரிப்பாளர் பெர்னாட் ஷாவுக்கு எழுதினார் இரண்டு டிக்கெட் அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் அப்படி யாராவது உங்களுக்கு இருந்தால் என்று உடனே ஷா பதில் எழுதினார் முதல் நாள் அரங்கேற்றத்துக்கு என்னால் வர முடியாது வேலை இருக்கிறது இரண்டாவது நாள் வருகிறேன் உங்கள் நாடகம் நடந்தால் பிறரை குறைத்து மதிப்பிடுவது உறவுகளை மிகவும் பாதிக்கும் விஷயம் அலட்சியப்படுத்துவது கேவலமாக பேசுவது இழிவாக விமர்சிப்பது நையாண்டி செய்வது என்பவை கேட்பவருக்கு ருசியாக இருக்கலாம் ஆனால் உறவை பாதிக்கிற நச்சுக்கள் அவை அப்படி நடத்தப்படுபவர்கள் அதை மறப்பதில்லை மன்னிப்பதில்லை பையனுக்கு குதிரை மூஞ்சு இந்த பையனையா கதாநாயகனாக வைத்து சினிமா எடுக்கப் போகிறீர்கள் நான் அதில் பங்குதாரராக இருக்க விரும்பவில்லை என்றார் ஒரு பட அதிபர் அவர் அந்த இளைஞனை நாடகத்தில் பார்த்ததில்லை அவன் நடிப்பை பற்றி பிறர் சொல்லி கேட்டதில்லை பிறகு அந்த இளைஞன் புகழ்பெற்ற நடிகரானார் அந்த பட அதிபரே அவரிடம் போய் நிற்க வேண்டியதாயிற்று அமெரிக்காவில் ஒரு விவசாய குடும்பம் விவசாயத்தையும் மாடுகளையும் பார்த்து கொள்ள உதவிக்கு ஒரு இளைஞனை வேலைக்கு வைத்துக் கொண்டார் அந்த வீட்டு தலைவர் நாளடைவில் அந்த இளைஞன் வீட்டுக்காரரின் மூத்த பெண்ணை காதலிக்க துவங்கினான் அந்த பெண்ணுக்கும் அவனை பிடித்திருந்தது பெண்ணின் பெற்றோரை பார்த்து கேட்டான் நம்ம பெண்ணுக்கு இவனை விட நல்ல மாப்பிள்ளை வேண்டும் என்று எண்ணிய பெற்றோர் அவன் வேண்டுகோளை மறுத்துவிட்டனர் முப்பது ஆண்டுகள் போயின அந்த இளைஞர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆகியிருந்தார் ஒவ்வொருவரையும் ஆட்டுவிப்பது தான் என்ற நினைவு பெருமை அதை போய் மண்டையில் அடிக்கும் போது மனிதர்களுக்கு ரோஷம் ஏற்படுகிறது இதை சவாலாக எடுத்துக்கொண்டு நிரூபித்துக் காட்டுகிறேன் என்று சொல்லி காரியமாற்றுகிறார்கள் சிலர் சில சமயம் உன்னால் முடியாது என்று சொல்லுவதன் மூலம் நம் மகனையோ மகளையோ உசுப்ப முடியும் ஆனால் பல சமயம் அந்த வடு மனதிலேயே இருந்து அவர்கள் வாழ்க்கையையே நாசப்படுத்தி விடுகிறது ஆகவேதான் தவறையும் நாம் யாரையுமே கேவலமாக பேசுவதோ நையாண்டி செய்வதோ கூடாது அதைவிட மன ஊனம் விளைவிக்கக்கூடிய செயல் வேறு எதுவும் இல்லை கல்யாணமான பெண் முதன்முறையாக சமைக்கிறாள் போகிறது சாதம் குலைந்து போகிறது சாப்பிடும் கணவன் தனது அப்பா அம்மா முன்னிலையில் கோந்து ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம் என்கிறான் அந்த பெண் அவமானப்படுத்தப்பட்டு மனமுடைந்து போகிறாள் என்ன தண்ணி அதிகமாக போயிட்டுதா என்று மென்மையாக கேட்கலாம் புது அரிசி அதிகம் தண்ணி கொள்ளாது பழைய அரிசி நிறைய தண்ணியை எடுத்துக்கொள்ளும் நாளைக்கு பழைய அரிசியாக பார்த்து வாங்கி வரேன் என்று கூறியிருக்கலாம் ஏன் பிறரை குறைத்து மதிப்பிடுகிறோம் பிறரை மட்டம் தட்டும் போது ஏதோ நாம் உயர்ந்தவர் என்ற நினைவு இது ஒரு ஏமாற்று வித்தை அரசியல்வாதிகள் பலர் இந்த ஏமாற்று வித்தையை உபயோகித்து ஜீவனம் செய்கிறார்கள் பொது வாழ்வில் இத்தகைய குறைத்து மதிப்பிடும் போக்கு நிறையவே இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவின் பொருளாளராக இருந்தபோது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் தனி மனிதர் அவருக்கு என்ன கட்சியா இருக்கிறது ஈவேக்கு சம்பத்தாலேயே ஒரு கட்சியை உருவாக்க முடியவில்லை என்று அவர்கள் எண்ணி இருக்கக்கூடும் அவரது பலத்தை பொதுஜன ஆதரவை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டார்கள் அவர் அதை மறக்கவில்லை மன்னிக்கவில்லை இந்திரா காந்தி தோற்றுப்போய் ஜனதா ஆட்சி பதவியேற்றிருந்த சமயம் திருமதி காந்தி ஓர் இடைத்தேர்தலில் நிற்பது என்ற முடிவுக்கு வந்தார் தஞ்சை தொகுதியை தேர்ந்தெடுத்தார் அப்போது மாநில முதல்வராயிருந்த எம்ஜிஆர் அதை ஆதரித்தார் ஆனால் சில நாட்களில் வழக்கம் போல அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது திருமதி காந்தி நின்று தோற்று அதனால் எங்கு தன் கட்சியும் பலவீனப்பட்டு போகுமோ என்று பயந்தார் முடிவை மாற்றிக்கொண்டார் அதாவது இந்திரா காந்தியின் பலத்தை குறைத்து மதிப்பிட்டார் சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை இதன் விளைவாக திருமதி காந்தி தஞ்சை தொகுதியில் நிற்கவில்லை இதை இந்திரா காந்தியும் சரி சஞ்சய் காந்தியும் சரி நெடுநாள் மன்னிக்கவில்லை மறக்கவில்லை இதேபோல் சும்மா இருந்த ஜெயலலிதாவை வம்பு கிழுத்து. அவர் அதிமுகவில் அமைச்சராக போகிறார் என்று நையாண்டி செய்து எழுதியதன் மூலம் அவர் அதிமுகவில் சேர காரணமாயிருந்தனர் திமுக ஏடுகள் நையாண்டி குறைத்து மதிப்பிடுவது கேவலப்படுத்தும் முயற்சி இதை ஒரு அரசியல் தந்திரமாக எண்ணி உபயோகித்தார்கள் விடும் கனை சில சமயம் பூமராங்காக போவது அப்போது புரிவதில்லை அரசியலில் புகுந்து மேடைதோறும் திமுகவை தாக்கி பேசினார் அவர் பிறரை குறைத்து மதிப்பிடுவதற்கு அலட்சியப்படுத்துவதற்கு நாம் ஆயிரம் காரணங்கள் வைத்திருக்கலாம் ஆனால் மறு கோடியில் ஓர் உணர்ச்சி நிறைந்த மனித பிரகிருதியுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் மறுகோடியில் தன்மானம் கொண்ட ஒரு ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் விமர்சகர்கள் எழுத்தாளர்கள் சகஜமாக இந்த பாவங்களை அதிகம் செய்வதுண்டு சில சமயம் பேனாவை குத்தூசியாக உபயோகிக்கும் வாய்ப்புகளை இவர்கள் தவறவிடுவதில்லை இந்த கட்டுரையாளரும் அதற்கு விதிவிலக்கல்ல மன்னியுங்கள்